சோனிகா. ஹாய் சிவானி. என்ன பண்ற? நம்ம ஸ்கூல்ல ஐசிஎஸ்சி ஓபன் பண்ணாங்க இல்லையா, அதோட போஸ்டர் பாத்துட்டு இருக்கேன். சரி, ஐசிஎஸ்சில விட நம்ம சிபிஎஸ்இ பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியும் சிவானி. அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. சிவானி, நம்ம என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்க படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எஸ்கேவினா ஹால்மார்க் ஃபார் அகாடமிக் எக்ஸலன்ஸ். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆ, தெரியுமே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிபிஎஸ்இ தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் தேசிய அளவில் தனக்கென தனி முத்திரை படைத்து வருவது மட்டுமின்றி நீட் ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகளிலும் தேசிய அளவில் சாதனை படைத்து வராங்க. ஆமா, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் உனக்கு தெரியுமா? ஆ, தெரியும் சிவானி. முதல் காரணம் அவர்களுடைய கற்றல் முறைதான். இது ட்ரூலி சைல்ட் சென்ட்ரிக். மாணவர்கள் ஆவரேஜ் ஸ்லோ லேர்னர்ஸ் என இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனி கவனம் செலுத்தி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது பாட வல்லுநர்கள் கொண்டு அவர்களுக்கு கற்றலில் சிறந்த அனுபவத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண் பெற வைக்கிறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோல் பிரெயின் லேர்னிங் அணுகுமுறையை பின்பற்றி வராங்க. ஹோல் பிரெயின் லேர்னிங் என்னன்னு தெரியுமா? தெரியுமே. அப்படின்னா கற்பித்தல் முறைகள், செயல்பாடுகள், கற்றல் முறைகள் இவற்றையெல்லாம் அவர்களுடைய வலது மற்றும் இடது மூளை இரண்டையும் ஆக்டிவேட் செய்து கற்றலை நிரந்தர நிறைவாற்றிலும் கொண்டு போக வேண்டுறாங்க. அதெல்லாம் சரி, நம்ம டீச்சர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். நம்ம டீச்சர்ஸ்லாம் வேற லெவல். ஆன்லைன் டீச்சிங்னாலும் சரி, ஆஃப்லைன் டீச்சிங்னாலும் சரி, அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. தேசிய கல்வி கொள்கையின் முதன்மை செயல்பாடுகளை எல்லாம் பள்ளியில உடனுக்குடன் செயல்படுத்தி விடுவாங்க. யுஎன்ஓ உடைய 17 SDG கோல்ஸ் பற்றிய விழிப்புணர்வோ அக்கொள்கைகளை அன்றாட வாழ்க்கையில பின்பற்றி சஸ்டைனபிள் லிவிங் வாழ்வியல் முறைய வலியுறுத்தி வராங்க. நம்ம ஸ்கூல்ல அட்மாஸ்பியர், கிரீனரிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பரா இருக்கும். அப்போலாம் சயின்ஸ் லேப் மட்டும்தானே இருந்துச்சு, ஆனால் இங்கே மேக்ஸ் லேப், லாங்குவேஜ் லேப், ஸ்டீம் லேப், அட்டல் லேப், ரோபோட்டிக்ஸ் லேப் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மேக்ஸ் லேபா? 2+3=5 தானே போர்டில் சொல்லித்தராங்க. இப்போ என்ன நீ மேக்ஸ் லேப்னு சொல்கிற? அப்படி மேக்ஸ் லேப் என்னதான் சொல்லித்தராங்க? அப்பாடி என்னென்னா எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்கள்னு சொல்லுவாங்க. எண்ணுக்கு மேக்ஸ் லேபும் எழுத்துக்கு லாங்குவேஜ் லேபும் இருக்குது. நம்மளுடைய வருங்கால சங்கதிகள் எல்லாம் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். டிஜிட்டல் நேட்டிவ்ஸ்க்கு தேவையான ICT ஸ்கில் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கில் கொடுப்பதற்கு சூப்பரான ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கு. அட்டல் லேப் என்பது மாணவர்களுடைய யோசனைகளை புரிந்து கொண்டு வேலை செய்யும் இடமாகும். மாணவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற பாடத்தின் கருத்துக்களை புரிந்து கொண்டு லேபில் உள்ள உபகரணங்களுடன் வேலை செய்யும் வாய்ப்பை மாணவர்கள் பெறுகின்றனர். இது மாணவர்களை படைப்பாளிகளாக மாற்ற உதவுகிறது. சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம ஸ்கூல்ல என்னென்ன குரூப்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆ, தெரியுமே. நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப் இருக்கு. சயின்ஸ்ல மட்டும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் சயின்ஸ்ல மட்டும் இருக்க குரூப். காமர்ஸ்ல பிசினஸ் ஸ்டடிஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த குரூப் எல்லாம் இருக்கு. ஓகே, நம்ம ஹையர் செகண்டரியில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு? ஹையர் செகண்டரியோட ஸ்பெஷாலிட்டியை மாணவர்கள் ஆவரேஜ் லேர்னர்னு பார்க்காம ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேத் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் ஹை கட் ஆஃப் மார்க்குகளுக்கும் வச்சுருக்காங்க. சரி, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லேன். நீட், ஜேஇ மற்றும் காமர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சு மெரிட் கோட்டாவில் டாப் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் மற்றும் பிஸ்னஸ் ஸ்கூல்லையும் போய் படிக்கிற மாதிரி இவங்களே செஞ்சிருவாங்க. அவங்களே மாணவர்களுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுத்து மாணவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. சரி சொல்லுங்க, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். ஓகே, வா போகலாம்.